இப்போ ஹைப்பர்தைராய்டிசம் இருக்குது சஸ்பெக்ட் பண்ணுறோம், எப்படி இதை வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறது? இதுக்கு வந்து தைராய்டு வந்து பிளட் டெஸ்ட் இருக்குது, T3 T4 TSH அப்படின்னு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது. இப்போ அந்த கதிர்வீச்சு பூரா இங்கே வந்து தங்கிறதுனால அந்த தைராய்டு கிளாண்ட் பாதிக்கப்பட்டு செயல் எழுந்து போகும். அளவுக்கு அதிகமாக வேலை செஞ்சுட்டு இருந்ததை மட்டுப்படுத்துறதுக்கு இந்த ரேடியோயோடின் தெரப்பி அப்படின்னு இருக்குது. வணக்கம், நான் டாக்டர் ரவிகிரண், தைராய்டு சிறப்பு மருத்துவர். நான் வந்து சென்னையில் சிம்ஸ் மருத்துவமனை வடபழனியில் இருக்கேன். இன்றைக்கி வந்து இந்த தைராய்டு டிசார்டர்ஸ் அந்த சீரீஸில் ஹைப்பர் தைராய்டிசம், அதிக அளவில் தைராய்டு சுரந்தால் என்ன நடக்கும், எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ இருக்கிறவங்க ப்ராப்ளம் இருக்கவங்க எப்படி அது தெரிஞ்சுக்கிறது, டெஸ்ட் என்ன பண்ணணும், அதுக்கு மருத்துவ முறைகள் என்ன, அதை பற்றி நம்ம கவனிப்போம். இந்த ஹைப்பர் தைராய்டிசம்னா என்ன? ஹைப்பர் தைராய்டிசம்னா தைராய்டு எக்ஸஸாக சுரக்குது, அதிகமாக சுரக்கு. ஒருவருக்கு தேவையான அளவு தைராய்டு ஹார்மோன் சுரக்கிறது அவசியம். செல்களோட இயக்கத்துக்கு, அந்த துரிதமாக இயங்கிறதுக்கு, வேகமாக இயங்கிறதுக்கு தைராய்டு ஹார்மோன் அவசியமான ஒன்று. அதே அளவுக்கு அதிகமாக சுரந்ததுன்னா நிறைய பக்க விளைவுகள் ஏற்படும். இது தெரிஞ்சுக்கிறது எப்படி, ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கா இல்லையா அப்படின்னு? அவங்களுக்கே வந்து கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும், கொஞ்சம் ஒரு படபடப்பு அதிகமாக இருக்கலாம், முடி உதிர்வு அதிகமாக இருக்கலாம், கை கால் உதறல் ஷேக் இருக்கலாம், நெஞ்சு அடிச்சுக்கிறது அதிகமாக ஃபீல் ஆகலாம், உடல் இழைப்பு இருக்கலாம், பசிக்கும், நிறைய சாப்பிடுவாங்க ஆனால் உடல் இழைக்கும், வெயிட் லாஸ் இருக்கும் டிஸ்பைட் தேர் பீங் எக்ஸஸ் இன்டேக் ஃபுட் இன்டேக். இப்போ இதெல்லாம் வந்து ஹைப்பர் தைராய்டிசத்துக்கான அறிகுறி. இப்போ ஹைப்பர் தைராய்டிசம் இருக்குது சஸ்பெக்ட் பண்ணுறோம், எப்படி இதை வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறது? இதுக்கு வந்து தைராய்டு வந்து பிளட் டெஸ்ட் இருக்குது, T3 T4 TSH அப்படின்னு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது. இந்த TSH T4 பண்ணினாலே ஹைப்பர் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த ஹைப்பர் தைராய்டிசமில் நிறையா வகை இருக்குங்கிறாங்களே, இது எப்படி நம்ம இது இந்த வகை தானா அந்த வகை தானா எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு கேள்வி வரும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வகையான ப்ராப்ளம் இருக்கலாம் ஹைப்பர் தைராய்டிசம் க்ரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து தைராய்டில் கட்டி, தைராய்டுங்கிறது கழுத்து முன்புறம் வந்து இருக்கிற கிளாண்டு, நாளமில்லா சுரப்பி, அதில் வந்து சின்னதாக கட்டி இருக்கலாம். அந்த கட்டியிலேருந்து அளவுக்கு அதிகமாக தைராய்டு ஹார்மோன் சுரக்கலாம். இன்னொரு வகை தைராய்டு கிளாண்டு பூராவே வீங்கி போய் அளவுக்கு அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கலாம், அது இன்னொரு வகை கிரேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் மூணாவது வகை நிறைய கட்டி இருக்கலாம், எல்லாமே வந்து சில கட்டி கம்மியாக வேலை செய்யும், சில கட்டி அதிகமாக வேலை செய்யும், அது வந்து டாக்ஸிக் மல்டிநாடுலர் காய்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி பரவலாக பார்க்குறதுல இது மாதிரி மூணு தரப்பட்ட தைராய்டு ப்ராப்ளம் இது மாதிரி ஒரு ஹைப்பர் தைராய்டிசத்தில் கொண்டு விடலாம். இப்போ டாக்டர்கிட்ட போனால் நம்ம என்ன எதிர்பார்க்கணும், என்ன கேள்வி கேட்கணும், என்ன ட்ரீட்மெண்ட் இதுக்கு இருக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு மூணு வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது. இதுக்கு ஹைப்பர் தைராய்டிசம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, தைராய்டில் நிறைய கட்டி இருக்குது, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு மருத்துவ முறையோட சர்ஜரி அறுவை சிகிச்சை பண்ணி அதை நீக்கிறது தான் வந்து லாங் ஸ்டாண்டிங் ரிசல்ட் இருக்கும், பயனளிக்கும். இப்போ வந்து பொதுவாக தைராய்டு பார்த்தா பொதுவாக வீங்கி இருக்குது, அளவுக்கு அதிகமாக தைராய்டு சுருக்குது. இப்போ இந்த தைராய்டை வந்து சுருக்கிறதுக்கு, சுருங்க வைக்கிறதுக்கு, தைராய்டு லெவல் மட்டுப்படுத்துறதுக்கு மாத்திரைகள் இருக்குது. அது ஒரு 4 மாதமோ 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ ஒரு எண்டோக்ரினாலஜிஸ்ட்டு அட்வைஸ் படி கேட்டு போட்டிங்கன்னா ஒரு அட் எண்ட் ஆஃப் 1 இயர் வந்து நல்லா கம்மியாயிடும். இதில் மூணாவதாக ஒரு ஸ்பெஷலான ஒரு சிகிச்சை இருக்குது, அது பேர் வந்து ரேடியோ அயோடின் தெரப்பி அப்படின்னு பேர். இந்த தைராய்டு கிளாண்டு பாடியிலேயே தைராய்டு கிளாண்டுக்கு என்ன சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த அயோடின்கிற தாது பொருளை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும். பாடியிலே வந்து இது மாதிரி பண்ணக்கூடிய திசுக்கள் மூணு தான் இருக்குது, மார்பகம், சலைவர் கிளாண்டு, தைராய்டு. ஸோ தைராய்டு தான் மேக்ஸிமம் 99.9% அயோடின் சேகரிக்கிற கிளாண்டுன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு தான். இந்த ரேடியோ அயோடின் தெரப்பியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு அயோடின் வந்து இந்த ரேடியோ அயோடின் அந்த கதிர்வீச்சு உண்டு பண்ணக்கூடிய அயோடின் வந்து ஒரு லிக்விட் ஃபார்மில் மருந்து மாதிரி கொடுப்பாங்க, ஒரு கிளாஸில் அது குடிக்கணும். உள்ளே வயத்துக்கு போனப்புறம் அது அப்சார்ப் ஆகி ரத்தத்தில் கலந்து தைராய்டு கிளாண்ட் வந்து ரத்தத்தில் இருக்கிற எல்லா அந்த ரேடியோடினும் உறிஞ்சி எடுத்துக்கும். அப்போ அந்த கதிர்வீச்சு பூரா இங்கே வந்து தங்கிறதுனால அந்த தைராய்டு கிளாண்ட் பாதிக்கப்பட்டு செயல் எழுந்து போகும். அளவுக்கு அதிகமாக வேலை செஞ்சுட்டு இருந்ததை மட்டுப்படுத்துறதுக்கு இந்த ரேடியோடின் தெரப்பி அப்படின்னு இருக்குது. அப்புறம் சாதாரணமாக மாத்திரை சாப்பிட்டு குணப்படுத்துறதுக்கு வழி இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தினமும் ஒரு முறையோ இருமுறையோ ஒரு எண்டோக்ரினாலஜிஸ்ட் பார்த்து அவர் இது படி அட்வைஸ் படி எடுக்கணும். ஒரு 6 மாதம் இல்லை 1 வருடம் கூட ஆகலாம். மூணாவது ட்ரீட்மெண்ட்டு சர்ஜரி, தைராய்டு கிளாண்ட் வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருவாங்க. இது வந்து நிறைய பேருக்கு தேவைப்படலாம், ரொம்ப கட்டி பெருசாக இருக்கிறவங்களுக்கு, இல்லை கழுத்தில் ஒரு அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு, இல்லை மருந்து கொடுத்து குணமாகாமல் இருக்கிறவங்களுக்கு, இது மாதிரி சில வகை ப்ராப்ளம்லாம் இருக்குது, கொஞ்சம் சிவியராக இருக்கிறவங்களுக்கு சர்ஜரி தேவைப்படலாம்.
இன்றைய நாளில் ஹைப்பர் தைராய்டிசம் கண்டுபிடிக்கிறதும் கன்ஃபார்ம் பண்ணுறதும் ட்ரீட் பண்ணுறதும் ரொம்ப எளிது. சந்தேகம் வரும்போது என்னையோ இல்லை ஒரு அருகாமையில் இருக்கிற எண்டோக்ரினாலஜிஸ்ட் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப்பாக இருக்கும். தேங்க்யூ.